நண்பா, வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா. விடுதலை டூ படத்துலேருந்து அப்டேட், லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. விடுதலை டூ வேறு லெவலில் ரெடியாக இருக்குன்னு இந்த படத்தோட அப்டேட் இப்போ சோசியல் மீடியாவில் சம வகையில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. வீடன் நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு இமேஜாக வந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒரு 4 இமேஜ் விட்டுருக்காங்க. 4 இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சம வகையில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அதாவது நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷனில் இந்த படம் வந்து டேரக்ட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம சூர்யா அவங்க பண்ணுறாங்க. வில்லன் கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து கைது பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் அது கண்டினியூ ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ சுத்தி வர வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு இதில் வந்து வெளிநாட்டில் வந்து படத்தை வந்து ப்ளே பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்ததில் நல்லா சூப்பராக ரெஸ்பான்ஸ் கிடச்சதுன்னே சொல்லாங்க. அந்த இமேஜை நம்மளே நம்ம வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில். அதை தொடர்ந்து இந்த படத்துலேருந்து இப்போ 4 இமேஜ் வெளியே வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் வீடன் நியூஸ் அவங்க தான் விட்டுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோலாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் வைரலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதில் விஜய் சேதுபதி செம மாசாக காட்டுக்குள்ள நடந்து வராரு. நம்ம சூர்யாவங்க முன்னாடி நடந்து வராங்க. வேற லெவலில் இருக்கு பார்க்கும் போது. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் எப்போ ரிலீஸ் ஆகும்னு பயங்கரமான ஒரு வரவேற்பு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு கிடச்ச மாதிரியே செகண்ட் பார்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக செம இதாக இருக்குதுன்னு சொல்லாங்க. பார்ட் டூக்கு நீங்கள் பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள். விடுதலை பார்ட் டூக்கு, விடுதலை பார்ட் ஒன்ல ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸு ஃபஸ்ட்டு ட்ரைலர், அதாவது ஃபஸ்ட்டு சீசனில் ஆரம்பிக்கும் போதே வந்து காமிச்சிருப்பாங்க பார்ட் ஒன்லேயே. அதாவது ட்ரெயின் வந்து ஒன்று தண்டவாளத்துலேருந்து கீழே விழுந்துடும், அதில் நிறைய பேர் இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, கைகால் போகிற மாதிரிலாம். அதை வந்து செகண்ட் பார்ட்டில் எதனால் நடந்துச்சு அந்த விபத்து அப்படின்னு சொல்லி கருத்தாக வர மாதிரி ஒரு இது சொல்லியிருக்கு, நியூஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லாங்க, ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. அது உறுதி எதனால் வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நமக்கே தெரியாது ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கும்போது. ஆனால் அது எதனால் நடந்துச்சுன்னு செகண்ட் பார்ட்டில் கண்டினியூவாக வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த தகவல் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. இளையராஜா அவங்க தான் வந்து இந்த பாட்டுக்கும் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க. பார்ட் டூக்கும் பார்ட் ஒன்றுக்கு அவர் பாடின பாட்டு எல்லாமே ட்ரெண்டிங்கில் போகிறங்காட்டி பார்ட் டூ அவரே பண்ணட்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ் பாய் வீவர்ஸ்.